நீங்களே சொல்லுங்க அண்ணா மீன்ட்டு. வஞ்சர் மீன் இருக்கு, சங்கரா இருக்கு, கொடுவா இருக்கு, பாறை மீன் இருக்கு, விலை மீன் இருக்கு, நாக்கு மீன் இருக்கு, கோலா மீன் இருக்கு, சீலா இருக்கு, ஐலா இருக்கு, ஒவ்வொல் இருக்கு, கிளங்கா, எறா, நண்டு, கடமா, நெத்திரி எல்லாமே இருக்குல்ல. எல்லாமே இருக்குல்ல. நல்லா இருந்த மட்டும் தான் காசு, நல்லா இருந்தா காசே வேணாம். அது ஒரு சின்ன ஸ்மெல் வந்தாலும் மீன் எடுத்து ரெட்டின்னு வாங்கிப்பேன், வேற மீன் போட்டு கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கூப்பிட்டா எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். அதே மாதிரி இன்னும் வந்துட்டாரு. அந்த சர்ப்ரைசிங்கான ஒரு ஷாப்புக்கு நான் கூட்டிட்டு போறேன் தீபக்கை. பட் அவனுக்கு அங்கே போனால நான் இதான் இது நம்ம தைரியம் பாக்குறத அப்படின்னு சொல்லிடுவான். அவர்கிட்ட வந்தவொடனே சொன்ன குழந்தை சாப்பிடணும்னா பக்காவா காரம் இல்லாம குழந்தைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இது ஆக்சுவலா நம்மளோட ஃபோர்த் ஃபிஷ் போயிட்டு இருக்கு. அவர் கட்லெட் இல்லாம தனியா கூட அவன் வாங்கியாச்சு. சங்கரா ரெண்டு வவா ஃபிஷ் போயிடுச்சு, பிளஸ் இது இல்லாம ரெண்டு பிரான்ஸையும் அடிச்சாச்சு. இங்கிற நிலையில ஐபிஎல் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஸ் காசிமேட்டு மீனாவன். ஸோ நம்ம கூட யாருக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் தம்பி தீபக் இருக்காரு. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்து எல்லாருக்கும் ஐஸ் விட்ருவோம். என்னடா அவர்தான் சவுண்டே வரமாதிரி அவங்க. ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெசநகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ பெசநகர் பீச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், பின்னாடி KFC இருக்குது. பட் நம்ம வந்து KFC சாப்பிட வரல. ஸோ அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம், என்னோடய ஃபேவரட், உங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட், நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இருக்கும் பட் வந்து அது இருந்தால் லக்கு, இல்லைனா வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்களே சர்ப்ரைஸிங்காக தான் போகிறோம். ஸோ நீங்கள் அவ்வளோ பில்டப் தர அப்படின்னு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வாக் த பீச், வாங்க போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ வரைக்குமே தீபக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் ஏது போயிட்டுருக்கோன்னே தெரியாது. எதுக்கு வந்தோன்னே தெரியாது அவனுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கூப்பிட்டா எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன், எது கேட்க மாட்டேன். அதே மாதிரி இட்டுன்னு வந்துட்டாரு. எங்கே கூப்பிட்றோம், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அட்வைஸாக தான் இருக்குது, போய் பார்க்கலாம். இல்லை தீபக், பீச்சில் வந்து இந்த பஜ்ஜிலாம் விற்பாங்க தெரியுமா? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பஜ்ஜி விற்பாங்கன்னா. ஊட்டாண்டை விற்பாங்க, இங்கே பீச் ஆண்டை விற்பாங்க, வா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா என்ன கலாய்கிறப்பட நீங்கள் நினைப்பீங்க, இப்போ மட்டுமா கலாய்கிறேன், டெய்லி தானே கலாய்கிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, அவங்களுக்கு தெரியும் யார் யாரை கலாய்கிறா அப்படின்னு. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஸோ கருப்பாத்து இருக்குல்லண்ணா மூஞ்சி, இது மாதிரி அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரி தெரியுது. சரி லைட்டு வச்சு தெரியுதுன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியவே. ஓகேவா? ஆ ஓகே, இப்போ வெள்ளையாட்டியா கலர் ஆயிடலாம், கவலைப்படாது. ஸோ கைஸ் நம்ம இப்போ அந்த சர்ப்ரைசிங்கான ஒரு ஷாப்புக்கு நான் கூட்டிட்டு போறேன் தீபக்கை. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா அவனை சர்ப்ரைஸ் பண்ணி நான் கூட்டிட்டு போறேன். பட் வந்து சர்ப்ரைஸ்லாம் இல்லை, பட் அவனுக்கு அங்கே போனால நான் இதான் நான் இது நம்ம டெய்லியும் பார்க்கறது அப்படின்னு சொல்லிடுவான். பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக தான் நம்ம போகிறோம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ, வாங்க போகலாம் பீச்சுக்குள்ள போகலாம். நான் வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லியிருந்தேன், பட் அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, எங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்படியே தீபக் வரமா பார்த்துக்கலாம்டா, வரமா பார்த்துக்கலாம்டா. பார்த்தீங்கன்னா நான் போடுறேன், போடுவேன் என்னன்னு தெரியல, என்ன பண்ணலாம். ப்ரோ எதனா ஒன்று மாட்டி விட்டுரு ப்ரோ. கோலியா விளாட்ற உடைக்கல எது உழுவ மாட்டேதுண்ணா. ஏய் ச, என்னண்ணா இது, ப்ரோ ஒன்றும் ஒன்று கொடுக்குறோம், இன்னொரு செட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பப்ஜிக்கு போக போகிறோம். ஸோ பப்ஜினா உனக்கு ஃப்ரீ ஃபயரே விளாட தெரியாது, பப்ஜிக்கு வந்துட்டியா? இரு எவ்வளோ? ஆ சரி கொடுங்க பார்த்துக்கலாம். இது பாக்கி இதுனா ஆ வில்லா வில்லு விஜய் போடண்ணா, இப்போ கரெக்டாக போட்டா சோனா. அந்த கலர் எனக்கு ஒத்துக்காதுண்ணா, இருபது ரூபா. சரி இந்த கலர் எனக்கு ஒத்துக்காதுண்ணா, இந்த கலரு ஆ காட்டுமா. தேங்க்ஸ்மா, பாருண்ணா இப்போ பாருண்ணா.
கைஸ் தம்பி போட்டு ஒன்று கூட மாட்டல. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்ஸ் கேம் தான், இது யார் போட்டாலும் மாட்டாது மோஸ்ட்டாக. ஸோ நம்ம அப்படி சொல்லிட்டு நம்மளும் தோத்துட்டு ஈஸியாக வெளியே வர வேண்டியது தான். ஹாய் ஆவ் ஏய் ஒன்று போட்டேண்ணா, என்ன என்ன பாருங்க நான் போட்ட கோல் பாருங்க. இது ஓகே செத்துரு. Yeah, it's me. ஏதோ ஒண்ணா நான் போட்டல, நீ அதுவாது போட்டியா? இல்ல இல்ல, நான் நெக்ஸ்ட் பலூன் சொல்லலாமா? கைஸ் கப்பு ஜெயிச்சிட்டோம் நம்ம, பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க நம்ம போட்ட கோல் கப்பா வந்திருக்கு. கப்பே ஐபிஎல்ல பிகிலே, கப்பு முக்கியம் பிகிலே. வா கப்பு முக்கியம், டெய்லி நம்ம கடையில் வச்சு டீ குடிக்கிறதுக்காக. சரியா, இங்கெல்லாம் நடக்கும்போது ஒரு ஃபீல் ஆகுதுல்லண்ணா. என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு ஃபீல் ஆகும், நான் பாக்ஸிங்லாம் போயிருக்கேன்ல, அப்போ இங்கே தான் மண்ணில் ஓடி விடுவாங்க. அப்படியா, ஓடுவியா? அதனால தான் சுனாமி வந்துச்சா அப்போ. ஸோ கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே கன் ஃபைட் கன் ஷாட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கனால வந்துட்டோம். ஸோ நம்ம எந்த விஷயத்தையாக வந்தோமோ அந்த விஷயத்தை முடிச்சுட்டு போய் நம்ம எது வந்தாலும் பண்ணுவோம். ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஷாப்புக்கு நம்ம தீபக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. பெசன் நகரில் ஜெனிஃபர் மீன் வருவல் கரெக்டாண்ணா? ஸோ அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அண்ணன் நல்லாவே தெரியும் எனக்கு. தீபகே பார்த்துன்னு ஏன்னா அவன்கிட்ட சொல்லவே இல்லை, நான் நம்ம அண்ணன் கடை தான் போகிறேன்னு சொல்லவே இல்லை அவன்கிட்ட. நான் தீபக் நீங்கள் அச்சு நாக்கவுட் பண்ணுவா போல, ஏன்னா அண்ணன் வந்து ரெகுலராக காஷ்மீரில் தான் மீன் எடுப்பார், நல்லாவே தெரியும். பெசன் நகர் பட் பக்கத்துலேயே கடல் இருந்தாலும் அண்ணன் காஷ்மீர் வரைக்கும் வருவார். பெசன் நகர்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்துமே வந்து மீன் எடுத்துகிட்டு போவார். ஸோ நல்லாவே தெரியும். மெயினாக அண்ணன்கிட்ட வந்து நீங்களே சொல்லுங்கள் அண்ணா மீனுன்ட்டு. மஞ்சள் மீன் இருக்குது, சங்கரா இருக்குது, கொடுவா இருக்குது, பாறை மீன் இருக்குது, விலை மீன் இருக்குது, நாக்கு மீன் இருக்குது, கோலா மீன் இருக்குது, சீலா இருக்குது, ஐலா இருக்குது, ஒவ்வால் இருக்குது, கிளங்கா, எறா, நண்டு, கடமா, நெத்திலி எல்லாமே இருக்குதுல்ல. எல்லாமே வச்சு எல்லாமே இருக்குதுல்ல. நல்லா இருந்த மாதிரி தான் காசு, நல்லா காசே வேணாம். அது ஒரு சின்ன ஸ்மெல் இருந்தாலும் மீன் எடுத்து ரெட்டினு வாங்கிப்பேன், வேறு மீன் போட்டு கொடுத்துருவேன். நம்ம ஃபிஷர்மேன்ஸ் எப்பவுமே அப்படி தான். கண்டிப்பாக ஒவ்வால் இங்கே கொடுறோம், வேறு லெவலில் இருக்குது ஒவ்வால். ஒன்லி சீ ஃபுட் மட்டும் தான் நம்ம இந்த ஏரி ஒவ்வால், அந்த ஜிலேபி அதெல்லாம் விற்கவே மாட்டோம். ஒன்லி சீ ஃபுட் மட்டும் தான் நம்ம. நிறைய பேருக்கு வந்து அந்த ஏரி ஒவ்வால் ஏரி ஒவ்வால்ன்றாங்க, அது டேஸ்ட்டே கிடையாது. அது அது நல்லவே இருக்காது. அது மீன் கேட்டால் பிறனான்னு சொல்கிறாங்க அந்த மீன் பேர், ஆனால் அது நல்லவே இருக்காது. ஆமாம், நல்லாவே இருக்காதுல்ல அது. ஓகே ஓகே, நம்மகிட்ட ஒன்லி சீ ஃபுட் மட்டும் தான் நம்மகிட்ட. ஓகே, அது தெரியும் நான் தெரிஞ்சனால தான். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கேஎஃப் ஸ்பாட்டில் இருக்கவங்க ஃபுல்லாக அந்த சீ ஃபுட் வெறியர்கள். ஸோ அவங்கலாம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த சீ ஃபுட் தான் நம்ம சேனலில் பார்க்குறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சீ ஃபுட் மட்டும் தான் விரும்புவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதில் அந்த டைமில் நம்ம சீ ஃபுட்லாம் வேறு லெவலில் காமிச்சோம் அப்படின்னா அச்சு நாக்கவுட் பண்ணுவாங்க பயங்கரமாக. கலைக்கலாம் தெரியல, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஒன்று கஷ்டம் சாப்பிட்றாங்க, ஒரு கஷ்டம் ஒரு கேட்டுங்க, நீங்கள் சாப்பிட்டு நீ சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு அண்ணன் நல்லா பண்ண. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் பக்கா பண்ணி தரேன், பக்கா பண்ணுறேன். நான் சாப்பிட்றேனும் சாப்பிட்லையோ நீங்கள் வந்து நம்பி வரலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே கிடைக்கும் 100%. ஆனால் நீங்கள் எல்லா மீனும் சொன்னீங்க ஓகேண்ணா, நான் எதிர்பார்த்து வந்த ஒரே மீனும் உங்ககிட்ட கிடைக்கும், லெதர் ஜாக்கெட். என்னோடய சிக்னேச்சரு அவங்களோட சிக்னேச்சரு. நம்ம கடைக்கு ஸ்பெஷலே லெதர் ஜாக்கெட் தான். அது எல்லாமே எனக்கு கடை போடுறது ஒரு விருப்பமே இருக்காது எனக்கு. இன்னைக்கு இல்லைனா, ஆனால் அது அதுதான் நம்மளுக்கு வந்து சூப்பர் ஸ்டார். நம்ம கடையில் சூப்பர் ஸ்டார் லெதர் ஜாக்கெட் தான். அண்ணன் வரதுக்குள்ளே மொத்தம் ஒரு 5 மீனாக கிடைச்சது எனக்கு. அந்த 5 மீன் விற்றுறேன், சீரம் முடிஞ்சிச்சு. நான் லெதர் ஜாக்கெட் மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. லெதர் ஜாக்கெட் நம்பர் ஒன் ஃபிஷ்ஷு, வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட. ஆக்சுவலாக இந்த பையன் லேட் பண்ணிட்டான். கண்டிப்பாக கண்டிப்பாக டைமில் லேட் பண்ணான். அப்போவே சொன்னேன் டிராஃபிக் ஆகும்டா அப்பவே சொன்னேன் நான், லேட் பண்ணிட்டான் வழக்கம் போல் லேட்டு. எனக்கு இப்போ லெதர் ஜாக்கெட் கிடைக்கணும், நம்ம கடையில் விற்கிது ப்ரோ. பட் இருந்தாலும் நீங்களாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றத நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். கண்டிப்பாக நம்ம லெதர் ஜாக்கெட் நம்ம சாப்பிட்டீங்கன்னா விடவும் மாட்டதில்ல நீ. நம்ம மசாலாக்கு வேற லெவலில் இருந்தா. சரி ஓகே ப்ரோ, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். என்ன தாராம என்ன வேணால் சூஸ் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை பார்த்துலாம். ஸ்பெஷல் ஃபிஷ் கட்லேட் இருக்குது நம்மகிட்ட. என்ன மீனில் போடுவீங்கன்னா? அப்போ பாறை மீனில் போடுவேன், செம்மையாக இருக்கும் கட்லேட்டு. ஆனால் சண்டே சனி மட்டும் சொரா புட்டு எறா தூக்கு நம்ம ஸ்பெஷல் நம்மகிட்ட. ஆமாம், ரைமிங்கில் பேசுகிறா போல. ஓகே, இப்போ என்ன நான் இருக்குது நம்மகிட்ட, நம்ம என்னென்ன ஃபுட் வச்சுருக்கேன் காட்டுங்க அப்படியே பார்க்கலாம். இல்லை கலமா, ம் பண்ணா, ம் மஞ்சிரம், ஐலா, சங்கரா, கொடுவா, அதுவும் அசல் கொடுவா, சங்கரா, நாக்கு, நூலானி, கிளிமீன், பாம்ஃப்ரெட். இது இன்றைக்கி ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடேனால சாட்டர்டே சண்டே தான் வெரைட்டி நிறையா இருக்கும். நான் ஆமாம் நான் இல்லை. ஆமாம் நிறைய பேர் நாக்கு நாக்குன்றான் நாக்கு நம்பர் நாக்குன்னு சொல்லுவோம். நான் இல்லை தான் அது, நம்ம ஜாய் நம்ம ஃபிஷர்மேன்லாம் ஜாய் நான் இல்லையே சொல்லுவாங்க அது. நான் இதில் நான் ஒரு 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 மீனை தரேன், ஃபஸ்ட்டு ஃபிஷ் கட்லி தரேன், சாப்பிடுங்க. எல்லா மீன் தான் சாப்பிட சொல்லுங்கள் என்கிட்ட. எல்லா மீனும் இல்லை இல்லை, உங்களுக்கு எத்தனை என்னென்ன மீன் தேவை வேணும் உனக்கு? எனக்கு வந்து ஞாயிறு போட்டுருங்க. வேறதுல
நான் சங்கரா ஓகேதுல ஏனா சங்கரா நார்மலா வரதுல கண்டி கண்டி சூப்பரா தரதுல நீங்க எப்படி தரீங்கன்னு கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி கண்டிவா கண்டிவா சோ வேற கட்லெட் இருக்கு நீங்க அது கட்லெட் தரேன் சாப்பிட்டு கட்லெட் சாப்பிட்டு சொல்லுங்க டேஸ்ட் பண்ணலாம் அச்சி நாகூர் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க ஏதா இருந்தாலும் ஓபனா ரிவ்யூ சொல்லுங்க ஒண்ணு பச்சை நல்லா தான் நல்லா இருக்கு நல்லா நல்லா இல்ல அவ்வளவுதான் ஓபனா சொல்லுங்க ஒண்ணு பச்சை ஓகே கண்டி கண்டிவா உங்கள் பேர் நாம் ராம் ஸோ நீங்கள் எப்படி நான் இந்த கடைக்கு வர ஆரம்பிச்சிங்க நான் யூடியூப் பார்த்து தான் இப்போ ஃபஸ்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன் சரி இங்கே ஃபிஷ் வரணும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு 2 வயசு ஆகுது எனக்கு வந்து ஃபிஷ் நம்பிக்கையாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் குழந்தையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சூப்பர் மெயின் ரீசன் அதுதான் யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன் நிறைய ஃபிஷ் ஸ்டால்ஸ் பார்த்துருக்கேன் அதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது கடை 25 ஸ்டால் சரி ட்ரை அவுட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தேன் இல்லை குழந்தையும் பெரியவங்களை மட்டும் சொல்கிறீங்க அவங்கள சொல்ல மாட்டீங்க அப்போ அவங்களுக்காக உங்களுக்காக ஆக்சுவலாக எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி சூப்பர் ப்ரோ அதுக்காகவே கூப்பிட்டு வந்து ஹாப்பி ஆனிவர்சரிக்கா ஹாப்பி ஆனிவர்சரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஸோ ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணுறீங்க ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்தோடனே சொன்னேன் குழந்தை சாப்பிட்ணுண்ணா அப்படின்ட்டு பக்காவாக கார் இல்லாமல் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க சூப்பர் ப்ரோ அதேமாதிரி ஃபிஷ் சாப்பிடும் போது வந்து ரிவ்யூ கேட்டுப்பாங்க எப்படி இருக்குது ஃபிஷ் கரெக்டாக இருக்கா இல்லையா ஓகே ஏதாச்சும் கரெக்ஷன் சொன்னோன்னா உடனே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் ப்ரோ உங்களோட ஃபேவரட் என்ன பண்ணுவாங்க வவ்வா சங்கரா சூப்பர் அதெல்லாம் நம்மளோட ஃபேவரட் ஐ மீன் இதில் வந்து தனியாக மீனில் இது வெரைட்டி அப்படின்லாம் கிடையாது அதை எப்படி சமைக்கிறாங்க என்ன போடுறாங்கன்றது தான் முக்கியம் அதில் அதில் எல்லா ஃபிஷ்ஷும் ஸ்டார்ட் அவுட் தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் சூப்பர் சூப்பர் பிரச்சனையே இல்லாமல் குழந்தைங்களாம் தாராளமாக பிடிக்கலாம் உங்கள் ஃபேவரட் என்ன ஆக்சுவலாக நான் அவ்வளோ ஃபிஷ்லாம் சாப்பிட மாட்டேன் பட் இல்லை இங்கே வந்து ட்ரை பண்ண அவர் ரொம்ப இங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் சரி வந்து சாப்பிட்டு பார்த்தா நிஜமாகவே சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு நானே இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கேன் நல்லாயிருக்கு இது ஆக்சுவலாக நம்மளோட ஃபோர்த் ஃபிஷ் போயிட்டுருக்கு அவர் கட்லெட் இல்லாமல் தனியாக கூட அவனை வாங்கியாச்சு சங்கரா 2 வவா ஃபிஷ் போயிடுச்சு ப்ளஸ் இது இல்லாமல் 2 ப்ரான் ஃப்ரையும் அடிச்சாச்சு எதிர்பார்த்தது வந்து ஏதோ பண்ண போறீங்கன்னு நினைச்சேன் ஆனா நம்ம அண்ணன் கடைக்கு கூட்டணும் வரீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அண்ணன் வந்து ரெகுலரா காஷ்மீர்ல மீன் எடுப்பாரு வெதர் ஜாக்கெட் மீன் தான் வந்து மெயினாவே இங்க வந்து அவரு இந்த வர பீப்புள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ செம்மையாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு ஸோ நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் வேறு ஸோ நம்ம ஷாப்லேயும் வந்து ராகா கிடைக்கும் ஸோ நம்மகிட்ட வந்து மெயினே வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான் ஸோ அண்ணன் ரெண்டுகிட்டையும் வாங்கிட்டு போயிருக்காரு ஸோ அண்ணன் வரும்போது தான் சில டைம் டிமாண்டு நான் இல்லைன்னா சொல்லி அமைச்சிருக்கேன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லைக் பண்ணி கேட்குற ஒரே ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான் ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 40 கிலோ 50 கிலோ எடுத்தாலும் எனக்கு ஒரே நாளில் சேல்ஸ் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நம்மகிட்ட வந்து 1 கிலோ 1 கிலோ சாம்பிள் தான் வாங்கிட்டு போனாங்க ஆனால் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கோ சரி இல்லை வந்து ஏதாவது ஒரு கெட்டு கெதிரோ வந்து அவங்க வந்து நம்மகிட்ட தான் வந்து அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போகிறாங்க வஞ்சர கிஞ்சரெலாம் இப்போ டோட்டலாக அவுட்டு அவ்வாலு எதுவுமே அவங்க வாங்குறது இல்லை வாங்குறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கைஸ் நம்ம எதிர்பார்த்து வந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்கல ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாரு என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கா சொல்லி நான் காமிக்கிறேன் ஸோ நான் தீபக்கு ஆச்சு நான் ஆர்டர் பண்ணலாமா ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம அண்ணன் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காரு ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கேட்ட நாயர் மீன் ஸோ செம்மையாக இருக்கும் அந்த மீன் நிறைய பேருக்கு இந்த மீனோட டேஸ்ட் தெரியாது பட் இதான் நாயர் மீன் சொல்லுவாங்க நீங்களாம் நாக்கு நாக்குன்னு பட் நாட் நாக்கு திஸ் இஸ் நாயர் மீன் ஒரு சைடு வந்து ப்ரௌனாக இருக்கும் ஒரு சைடு வந்து ஒயிட்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து பிஃபோர் ஆடட் மசாலா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் வந்து கட்லெட்டு ஸோ பார்க்க செம்ம கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கூட வந்து மைனஸ் வச்சுருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட் சங்கரா மீன் சங்கரா மீன் பிடிக்காது யாருக்கு இருக்கும் என்ன ஒன்று எல்லாருக்கும் முள் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க பட் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட்டு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கனாலே வந்து சங்கரா தான் ஃப்ரையாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் வேறு லெவலில் பார்ப்பில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் ஃப்ரை தவாலை போட்டு நல்லா வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனியன்ஸ் நல்லா வச்சுருக்காங்க ஆனியன்ஸ் போட்டு நல்லா வந்து குக் பண்ணியிருக்காங்க ப்ரானை
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதுலேருந்தே போவோமா? ஸோ ஓகே ஐஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெமன் போட்டு லெமன் இறால போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் ஆச்சு போட்டு ரெண்டு பெருட்டி இறாவை டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப மெலிசாக போட்டிருக்காங்க ஆனியன்ஸ். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், நாக்கில் வச்சோடனே ஒரு பெஸ்ட்டு, நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. அந்த ஆனியன்ஸோடு சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன க்ரன்ச்சினஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம வேறு லெமன் வேறு போட்டோமா வாயில் வச்சு ஊறுது, ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு, ஸோ வேறு லெவல். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெரா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிடும்போது தெரியுது அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ப்ரான்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கட்லெட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே ஓத்து வாட்டிருக்காங்க அதில் அடே தீபகி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா மைனஸில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு ஓ ஹோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டஃபிங் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா மிக்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்ஷு தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிஷ்ஷு தான். இதை பாருங்கள் ஃபுல்லாக ஆனியன்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, சீரியஸ்லி வேறு லெவல். இன்னும் டிப் போட்டு அடிக்கலாம், தப்பு இல்லை. ம், இவங்க ஈவினிங்ல நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கூட சாப்பிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணாம், ஐயோ இவனை சாப்பிட்டுட்டு எப்படி மற்றெல்லாம் சாப்பிடணும்னு தெரியலையே. அதாவது நம்ம டேஸ்ட்டான ஒரு விஷயத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாயை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி. இதை விட்டு நம்ம வேறு எதுவுமே போக முடியாது. பட் இருந்தாலும் தீபக் இதே பார்ப்பான், நம்மளுக்கு எப்பாரா மாட்டாரா, ஏன்னா நிறைய வாட்டி இப்படிலாம் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ சீரியஸ்லி மஸ்ட் ட்ரை. ஸோ ஸ்பைஸியே இல்லை, இதை பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஒரு இது கூட நம்மளுக்கு தெரியுது, அந்த ஃப்ளஷ் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்பைஸியாக இல்லை, குழந்தைங்கள்லாம் செம்மையாக கொடுக்கலாம் நீங்கள். வாவ், எல்லாருக்கும் ஃபேவரட், என்னோடய ஃபேவரட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் சங்கரா மீன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த ஸ்பைசி மீன் தொட்டோடனே புட்டுன்னு வருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மீன். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு மசாலா நல்லா கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெமனை என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே நல்லா குளிப்பாடிடணும், ஃபஸ்ட்டு விடவே கூடாது, ஃபுல்லாக குளிப்பாடிடணும். சென்ட்ரு பீஸாக பார்த்து நெய் சூப்பரா தீபகே, புட்டுனே வர போடல வர, நான் மீனை பிடிச்சி இழுக்க கூட இல்லை, புட்டுனே வருது மீன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மீன். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களோட மசாலா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம சாப்பிடும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குது மசாலா, வேறு லெவல். சங்கரா மீனில் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த வால் தான். நானும் பார்த்துனேங்கிறேன், ரொம்ப நேரம் பார்த்தேன், வாட்ச் ஆகிட்டுனேறான். உங்கள் பாரு திருட்டு பாரோ பார்க்குறான், கண்டிப்பாக தரேன் உனக்கு, சரியா கண்டிப்பாக உனக்கு வாங்கி தரேன். சரி விடு, நான் தரேன் சொல்கிறேன்ல, சாப்பிடவும் டிஸ்டர்ப் பண்ணாதே. ஆக்சுவலாக தீபக் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், தீபக் கால் கீழெல்லாம் பூந்து பூந்து போயிட்டு இருக்கிறான், தீபக் வந்து கேமரா வீடியோ ஒழுங்காக எடுக்க மாட்டான். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் தீபக் கிட்ட தான் வரான், அதை உட்காந்து அட்டி போட்டான். என் பேர் ரோஷி, ஏன்னா நீ தான் அதிகமாக சாப்பிட்ருப்ப, கரெக்டா? சரி பார்த்துவாங்க, ரிவ்யூ கொடுன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் கேட்குறாங்க, ஒரு நாயை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அவன். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ண பிக் ஃபிஷ் நாயர் மீன், ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் நாயர் மீன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம அதே மாதிரி சென்ட்ரு பாட்டாக எடுத்து இதில் வந்து ஃப்ளஷ் நல்லா பெருசாகவே இருக்கும், முள் அந்தளவுக்கு இருக்காது, தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மேலே அந்த கோட்டிங் மசாலா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மசாலா போட்டிருக்காங்க பாருங்கள், இது பாருங்கள். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மீன் தான் என்னாச்சு நான் கொடுப்பேன், மீன் அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. ஏன்னா ஒரு ஒரு மீனுமே வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும், டோட்டலி எல்லா மீனை விட நாயர் மீன் டேஸ்ட்டு வேறு லெவலு. ஆக்சுவலாக வந்து மசாலா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் போடுறாங்க, ஸோ நாயர் மீன் வேறு லெவல். இது பாருங்க நல்லா பெரிய பீஸாக எடுத்து லைட்டாக அதுக்கு முன்னாடி லெமனை புரிஞ்சுக்கினேன் பாருங்க, லெமன் ஸ்ப்ரே இது பேர் தான். மீன் ஓப்பனாக சொல்ல போனோம்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வந்தீங்க அப்படின்னா நாயர் மீன் கேட்டு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது மீன், வேறு லெவலுங்க கடை. ஓப்பனாக சொல்லணும்னா மஸ்ட் ட்ரை, பட் வந்து உங்கள் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக நம்ம அண்ணன்ட்டு சொல்லலாம், கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்ணன்ட்டே கேட்கலாம். ஸோ சாப்பிட்டு
அண்ணன் போய் பேசலாம். பார்த்தீங்கன்னா அண்ணன் சாப்பிட்டு போயிரு, அண்ணன் சாப்பிடும் போது எனக்கே அப்படி ஐயோ சாப்பிடணும், எங்கே விட்டு சாப்பிட போகிறேன்னு எனக்கே தோணுது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும், வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாரு, நம்ம ட்ரை பண்ணலாம். அவர் சாப்பிட்டது அப்படியே பண்ணும்போதெல்லாம் ரொம்ப டெம்ட் ஆச்சு, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் கண்டிப்பாக. அண்ணன் என்னை ரொம்ப இது பண்ணிட்டாரு, பார்க்கலாம். ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல் அண்ணன் எப்படின்னா, அண்ணன் ஸ்டைலில் சொல்லான்னு பார்த்தா அது வர மாட்டேது. அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்களுக்கு தானே வரும். அவர் எப்படின்னா இப்படி பண்ணுவார், ஆனால் பேச்சே வராது. எனக்கு பேச்சு வந்தது அது ஒன்று தான், வேறு லெவல். செம்மையாக இருக்குது. சாப்பிட போது நிறைய பேர் ஃபிஷ் கட்லெட் மீட் அண்டு விற்கிறாங்க, மசாலாவாக இருக்கும், கொஞ்சம் ஃபிஷ் இருக்கும் மசாலாவாக இருக்கும், ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் இருக்குது, நல்லாயிருக்கு, சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது. கட்லெட்டு வேறு லெவலு. நான் ஒன்றா நீங்களே எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அண்ணன் சொல்லுவார் அச்சு நாக்கவுட் பண்ணோம், அச்சு நாக்கவுட் பண்ணேன்ட்டு. அவர் வீடியோலன்னு இல்லை, நார்மலாக இந்த பிரியாணி அவருக்கு டேஸ்ட்டானது எதுவாக இருந்தாலும் சாப்பிடும் போது அச்சு நாக்கவுட் பண்ணலான்டா சொல்லிட்டு சாப்பிடுவார். எங்களை எப்பவுமே நார்மலாகவே அதான் சொல்லுவார். அது இல்லாமல் அந்த பிரியாணி, அந்த வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் முட்டை 65 எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் எப்பவுமே சாப்பிடுவார். நார்மலாக வீட்லேயும் சரி கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் எல்லா இடத்துக்கு போனாலும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவார். வீடியோலன்னு இல்லை, எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் அவர். அதுவும் இல்லாமல் அவருக்கு பிடிச்சிருந்துன்னா வார்த்தைக்காக சொல்லுவார், அச்சு நாக் அவுட் பண்ணிடலாண்டா இன்றைக்கி அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் நான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. இது நீ புகழ்ந்தது போதும். ஓகே, புகழ் எங்கள் வீட்டாண்ட இருக்கிறாருண்ணா. நாயல் சாப்பிடலாம், குழந்தை நான் முள்ளு குத்திக்கிச்சு நான் வலிக்கும். என்ன மசாலா ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல, சாப்பிடும் போது டேஸ்ட் அப்படியே வேறு லெவலில் இருக்குது, ஃபீல் ஆகுது, செம்மையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் வேறு லெவல். கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா, ப்ரான்ஸ் நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருந்தது, பட் அந்த அதில் ஆனியன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது அது ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது, சூப்பராக இருந்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாயர் மீன் மாஸ்லாம் செம்மையாக இருந்தது. நாயர் மீன் என்னோட ஃபேவரட் மீனும் நாயர் மீன். ஏன்னா நம்ம கடையில் வந்து மெயினாக நான் கடையில் நம்ம கடையிலையும் வந்து நாயர் மீன் எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு அது தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, நாயர் மீனே தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களும் அது விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மீன்லாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அண்ணன் கிடைக்குவாங்க. பெசன் நகரில் ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ரைலாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அண்ணன் கடைக்கு தேடி வாங்க. ஃபிஷ் கட்லெட் ஃபிஷ் கட்லெட் ஃபிஷ் கட்லெட் வேறு லெவல். என்ன மீன் நான் யூஸ் பண்ணுறேன், பாறை 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 ஃபிஷ் கட்லெட்டு பாறை எப்பவுமே பாறை எப்பவுமே பாறை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் பாறை கிடைக்கல அப்படின்னா இல்லை மோஸ்ட் எப்பவுமே எடுத்துருவோம், பாறை எடுத்துருவேன் மோஸ்ட்டாக வந்து. அவன் கட்லெட்டு அவன் கண்டிப்பாக பாறை வேணும் மண் அம்மனா. அவன் மைனஸ் தொட்டு ஒரு டிப் அடிக்கும் போது சீனாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்க்குறது ரொம்பவே நீட்டாக வச்சுருக்கீங்க, உள்ளேயும் பார்த்தேன் நான், நல்லாயிருக்கு எல்லாமே. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க கண்டிப்பாக, நம்ம கேஎஃப் ஸ்பாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வரும்போதே கொஞ்சம் லொக்கேஷன் எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு. எப்படி நம்ம லொக்கேஷன், நம்ம ஷாப்பில் லொக்கேஷன் இருக்கா நமக்கு? நீங்கள் கூகுளில் வந்து ஜெனி ஃபிஷால் போட்டாலே உங்களுக்கு மேப்போடு காட்டும் அதுவே. அப்படிலாம் என் நம்பர் நோட் பண்ணி அண்ணன் நம்பர் போட போகலாம், நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நான் நான் கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நான் கரெக்டாக பீச்சில் வந்து இந்த லொக்கேஷன் பீச் வந்துட்டால் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டும். பரவாயில்ல, பீச்சில் லொக்கேஷன் இருந்தால் வேறு லெவல் மேப்போடு காட்டும், லொக்கேஷன் காட்டும். அப்போ லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சு நாக்கு பண்ணிட்டு போங்க. சீரியஸ்லி எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்திங் இஸ் யூனிக், ரொம்பவே யூனிக்காக இருந்தது எல்லா ஃபுட்டுமே. சரி சாப்பிட்டு வரைக்கும் இன்னும் நிறைய நான் சாப்பிடல. ஆக்சுவலாக வரும்போது சாப்பிட்டு வந்துட்டு லைட்டாக, எப்போவுமே வெளியே வரும்போது எங்கள் அம்மா சாப்பிடாமல் விட மாட்டாங்க, அதனால் லைட்டாக சாப்பிட்ருவேன், அதனாலே வந்து ரொம்ப சாப்பிட முடியல. ஸோ ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக முடியல, நம்ம போயிட்டு இன்னும் கன் ஷூட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன் ஷூட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வீடுக்கு போகலாம். ஓகேண்ணா? ஓகே. இதில் ஓவராலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து கன் ஷூட் போகலான்னு அந்த பையன் வந்து நான் வந்து பால் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்கான். எங்கள் அங்கேயிருந்து அடிக்கணுமா? சரி, இது இதில் இதில் டே டே தீபகே என்ன பண்ணுற, ஐயோ அசிங்கம், ஐயோ ஐயோ வேற லெவல் தீபகே, அவ்வளோ அவுட்டா, அவுட்டா அவுட்டா, காலியா போயர், எத்தனை பால் அடி அஷ்டம்டா, என்னடா அவுட்டாடா, என்னண்ணா இவ்வளோ வச்சுருக்கேன் பாருண்ணா, அங்கே அவன் பாருண்ணா. ப்ரோ என்ன ப்ரோ, எதுவுமே இல்லையாப்பா,
அதுதான் நீ ஏமாத்துற எங்கள சரியில்லை தம்பி வந்து கைஸ் தம்பி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பால்றா ஆறு பால்ல கிட்டத்தட்ட ஏழு கிளாஸ் அடிச்சிருக்கான். ஆனா இந்த பையன் வந்து எங்களுக்கு எதுவுமே தரல. இதுவே கிஃப்ட் வருதுடா நம்ம கேமரால காமிச்சோன்னே இது குத்துறதுக்கு அந்த சின்ன பொம்மை கொடுக்குற வராது சார். எங்கிருந்தா புச்சாக்கல தெரியல ஏமாறதுக்குனே வந்துருக்காச்சு. இதுல வேற பெருமை வேற. பின்னாடி ஓட போறியா? ஸோ கைஸ் நம்ம கன் ஷூட் ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணாலும் ஒடையாராது. உன்னோட முடியலடா. ஒன்று வந்துச்சு. மொத்தம் மூணு ஷாட் அடிச்சிருக்கோம். நம்ம மூணு பலூன் உடைச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஷாட் ட்ரை பண்ணிருவோம். நீ வெள்ளையா தெரியா? ஸோ கைஸ் நீ வந்ததுல பாத்தீங்க அப்படின்னா மூணு பலூன் நான் உடைச்சிருக்கேன். ஒன்று கூட வின் பண்ணல. ₹1000 பல்பத்தை வாங்கி வச்சு. ₹1000 பெண் அது. ₹1030 கொடுத்து ₹1000 பல்பத்து. ₹1000 அது ஒரு கிஃப்ட். ஏண்டா நீ கடையை கொடுத்து போனால் ₹30 30 பென்சில் வாங்கி கொடுத்துருப்பா உனக்கு. ஆ ₹30 கொடுத்து ₹1000 பென்சில் ஜெயிச்சிட்டு சொல்லிட்டு வரா சீன் போடுறான். யார் யாரெல்லாம் திட்டணுமோ கீழே திட்டுங்க. ஓகேயா? அண்ணன் தான் கிஃப்ட்டு. இது கப்பம் வாங்கினாரு. இப்போ வந்து பலூனும் பலூனில் வந்து மூணு ஷாட்டு. ஆக்சுவலாக நான் வந்து பப்ஜியில் வந்து ப்ரோ பிளேயர் தெரியும்ல. ஒரு காலத்தில் ஆர்மியில் இருந்தாங்க இவன் கூட சேர்ந்தாங்க. டம்மி ஆகிட்டேன். என்ன பண்ணுறது பார்ப்பலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஒன்று கேட்டான். அதுதான் நெக்ஸ்ட் உனக்கு எல்லாமே. ஆமாம் இந்த வீடியோ அப்பாட்ட காட்டுவேன் நான். ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா நீ தான் எல்லாமே கேட்டுக்கிற அதனால அப்பாட்ட காட்டுவேன். கேட்க வருவேன் உனக்கு. பார்த்து எதுவுமே கேட்கல. அவரே வாங்கிக்கோரா நீனா ஒரு நாள் சாப்பிட்றான்ட்டு டெய்லியும் தான் என் கூட வரான். அச்சு நான் கூட பண்ணுறேன். என்னை விட முரட்டு ஃபுட் யாருன்னா தீபக் தான். இது எங்கள் வீட்டில் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்கள் அப்பா வேணால் நான் வேணா அவருக்கு மொபைல்லேருந்து அவரை டைப் பண்ணி நான் போட சொல்கிறேன். இவனை கரெக்டான ஆள் யாருன்னா எங்கள் அப்பா மட்டும் தான். எங்கள் அப்பா முன்னாடி ஒரு டீ கூட குடிக்க மாட்டான். கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்லங்கிறன்னு சொல்லிட்டு பயமாக திட்டு வாங்குவான். ஏன்னா எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் ஒரு குரல் விட்டாலே அப்படியே நம்ம கை காலில் நடுக்கெத்துறோம் அப்படி. உனக்கு அதான் அவர் தான் கரெக்டு. என்னெல்லாம் ஏமாத்துறான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவை காட்டுவேன். அப்பா பயமாக சாப்பிட்டான்பான்னு சொல்லி நான் கோழி முட்டை தான் முதல்ல எனக்கு வேலையே. இன்னைக்கு திட்டுனா அரியதான் உனக்கு இருடா நீ சிவராத்திரி வாடாடி. ஸோ நெக்ஸ்ட் ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஸோ அதான் சாப்பிட்டு அதை வீடு போக வந்துட்டான். ஆ ஓகேவா? ஓகே. ஆ ஓகே. அதுக்கப்புறம் போகிற வரல நான் கடை இருக்கிறதா பார்த்துருப்பேன். சம்மதிவாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன் நான் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரியே வாங்கி கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் நான் வெளியே வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை. இந்த மாதிரி வெளியே போனதும் இல்லை. வீட்லேயே விட மாட்டாங்க. நான் இப்போ தான் அண்ணன் கூட வந்து நாலு இடம் தெரியுது. அண்ணன் கூட வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுறேன் வேறு லெவல். தேங்க்யூண்ணா ரொம்ப. தேங்க்யூலாம் இருக்கட்டும். இதை கூட முதல்ல என்ன நான் வாங்கி கொடுத்துட்டு கொடுங்குறேன் அண்ணா. நீ ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. தேங்க்ஸ் சொல்லிட்டு உஷாராக ஸ்கிப் ஆகுறேன்டா. யார வேணாலும் ஏமாத்திடலாம். உன்னை ஏமாற்ற முடியாது எனக்கு தெரியலண்ணா. அது எப்பவுமே மனசுல இருந்தா சரி. ஓகே காய்ஸ் வந்தா சாப்பிடு. நிச்சயமா நீயே சாப்பிடு. ஓவர் ஆயிலா இருக்கும் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்டோம். கையில பிடிச்சி சாப்பிடு. இந்த சூப்பரா வேணாம். அந்த மைனஸ் அந்த சாஸோட சாப்பிடு செம்மையா இருக்கும். நல்லா இருக்குல்ல? உருளைக்கிழங்குலாம் எனக்கு உயிர். எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது நான் தயவா சாப்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காசிமேட்டு மீனவர்கள் வந்து
தட்ட மாட்டோம். கண்டிப்பாக நானும் தீபகம் இந்த மாதிரி விளாக் நிறைய பண்ணலாம், அவுட்டிங் போகலாம், வெளியே போய் நிறைய விளாக் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபிஷ்ஷும் காமிச்சு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபிஷ்ஷை பற்றி காமிக்கணும் அப்படின்னா சொல்லுவேன், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக கூட சீக்கிரம் நம்ம ஷாப்லேருந்து செருப்பு மீன் பற்றின ஒரு வீடியோ வந்து ஒரு சின்ன அப்டேட் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி வரலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் மேபி செருப்பு மீன், அதாவது லெதர் ஜாக்கெட் ஃபிஷ், அந்த மீனோட வீடியோ வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா செருப்பு மீன் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து செருப்பு மீனில் சிறப்பு மீன் சாரி அந்த மீன் வந்து எல்லாருக்கும் இப்போ வெளியே கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து என்ன ரேட்டு போகுதுன்னு கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வ்ளாக் வேணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வெளியில் அவுட்டிங் வந்து இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ மோஸ்ட்டாக இப்போ நம்ம எல்லாருமே வந்து மெயினாக வந்து இப்போ கூட நீங்கள் சொன்னதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்கள், ஏன்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பழைய ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே என்ன சொல்லிட்டீங்க, ப்ரோ நீங்கள் உங்கள் ஃபுட் ரிவ்யூ ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஒரு ஆசையை தூண்டி விட்டீங்க, ஒரு வெறித்தனமாக்கி விட்டீங்க. ஸோ அதனாலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இப்போ ஃபுட் ரிவ்யூவில் இறங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு அச்சி நாக் அவுட் பண்ணுற ஒரு வெறித்தனமான ஒரு சேனலாக நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம கேஎஃப் ஸ்குவாட்டில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காசி மெடிஃபிஷன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் அதர் கிரேட் வீடியோ. பை காய்ஸ். பை காய்ஸ். என்னடா பாதி காலி பண்ணிட்டுக்குற, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு பார்த்தியா? நீங்களும் சாப்பிடுவாங்க, மக்களே பார்த்துவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் வச்சா தானே சாப்பிட்றதுக்கு.